See, now we see part 75. The have, has, had. Already nama part 74 la paathudhu. In the middle la vandhu been varum, then verb 3. Ippo vandhu passive to active. First vandhu active to passive paatha, immediately we are seeing passive to active. இது வந்து நம்ம ரிவ்யூல பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே பார்த்ததா ஈஸ் வாஸ் ஈஸ் மீன் சிங்குலர் பிரசன்ட் வாஸ் மீன் சிங்குலர் பாஸ்ட் ஆர் மீன்ஸ் ப்ளூரல் பிரசன்ட் வேர் மீன்ஸ் ப்ளூரல் பாஸ்ட் இதுல என்ன ஞாபகத்தில் வச்சுக்கிட்டா ரூல்ஸ் வந்து ஒரு வேர்ப் வந்தது அப்படின்னா அது டபுள் வேர்பா மாறும் அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது கண்டினியூஸ் டென்ஸ் திஸ் இஸ் கண்டினியூஸ் டென்ஸ் கண்டினியூஸ் டென்ஸ்ல மெடில வர்றது பி அப்புறம் வர்ப் 3 இந்த இடத்துல பி வர்ப் பி வர்ப்ங்கறப்ப இஸ் வாஸ் ஆர் வேர் ஹேம் அடுத்து நம்ம பார்த்தது வில் ஷால் தென் மே மை கேன் குட் தென் ஷால் ஷுட் இதெல்லாம் வந்ததுன்னா அந்த மெடில நமக்கு வர்றது பி வர்ப் சாரி பி பிளஸ் வர்ப் 3 அந்த இந்த லாஸ்டா பார்த்தது நடுவில் பீன் வருது பீன் மீன்ஸ் மாறப்போம் இங்க மூணு வேர்ப் இருக்குது இங்க என்ன ஆகும் ரெண்டு வேர்பா மாறும் ஆக்டிவ் டு பாசிவ் மீன்ஸ் இன்க்ரீஸ் ரெண்டு வேர்ப் வந்து மூணு வேர்பா சேஞ்ச் ஆகும் இது வந்து இன்க்ரீஸ் இது வந்து டிக்ரீஸ் சோ இங்க மூணு வேர்ப் ஃபார்ம் இருக்கு இல்லையா இந்த மூணு வேர்ப் ஃபார்ம் வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் இன்டு டூ வேர்ப் ஃபார்ம் சோ ஆஃப்டர் flown the aircraft at a great height. Now you see, இங்க மூணு வேர்பா இருந்தது இப்போ ரெண்டு வேர்பா மாறிடுச்சு இது வந்து அப்படியே பிளேஸ் மாதிரி வருது so the pilot has flown the aircraft at a great height and see the next one And you see the next example, a novel has been read by her. இதுல வந்து a novel subject has been read. Then the by her. நம்ம யூஸ்வலா என்ன பண்ணணும் her வந்து இந்த பக்கம் திருப்பணும் then by என்ன பண்ணணும் எடுத்துடணும் இந்த நாவல்ங்கிற என்ன இடத்துல இந்த இடத்துல வந்து so a novel by வந்து ரிமூவ் பண்ணிடணும் இந்த மூணு வேர்ப் இருக்குயா இந்த மூணு வேர்ப் எத்தனை வேர்பா சேஞ்ச் ஆயிரும் டூ வேர்பா மாறி ஏன்னா இந்த பாசிவ் வாய்ஸ்ல த்ரீ வேர்ப் இருந்ததா ஆக்டிவ் வாய்ஸ்ல இது வந்து டூ வேர்ப் ஃபார்மா ரெடியூஸ் ஆயிரும் சோ இந்த இடத்துல யூ ஆர் ரைட்டிங் ஹேர் ஹேர் அப்படிங்கிறப்ப யூ ஆர் ரைட்டிங் ஷி சோ ஷி ஹேர் இடத்துல என்ன எழுதணும் பி த்ரீ ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஹேவ் ஹேஸ் ஹேர் பொறுத்த அளவுக்கு ரொம்ப ஈஸி அதுல கண்டிப்பா வி த்ரீ தான் கொடுத்துருக்கோம் அந்த வி த்ரீ எடுத்து அப்படியே எழுது ஏன்னா இது கண்டிப்பா வி த்ரீ தான் சோ வி த்ரீ எடுத்து யாஸ் யூஷுவல் யாஸ் ரைட்டிங் சோ ஷி ஹேட் ரெட் எ நாவல் அண்ட் யூ சீ த நெக்ஸ்ட் ஒன் இதுல பை வந்து ரிமூவ் பண்ணிடணும் த ரூம் தென் ஹேவ் பீன் டெக்கரேட்டட் மூணு சேர்ந்தது இங்க பை இந்த இடத்துல என்ன இருக்கு தெம் அப்ப இந்த இடத்துல தெம்ங்கிறத இங்க கொண்டு வருது இந்த ரூம்ஸ்ங்கிறத லாஸ்ட் கொண்டு வருது பை கண்டிப்பா என்ன ஆயிரும் ரிமூவ் பண்ணிடணும் இந்த இடத்துல எத்தனை வேர்ப் ஃபார்ம் இருக்கு மூணு இல்லையா
இது வந்து பாசிவ் வாய்ஸ் கொடுத்து கொடுத்திருக்கிறது வந்து பாசிவ் வாய்ஸ் திஸ் இஸ் பாசிவ் வாய்ஸ் அண்ட் யூ ஆர் கோயிங் டு சேஞ்ச் இட் டு ஆக்டிவ் திஸ் இஸ் பாசிவ் வாய்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இப்போ மூணு வேர்ப் என்ன ஆகும் ரெண்டு வேர்ப்பா ரெடியூஸ் ஆகும் ஆக்டிவ் வாய்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ்ல இந்த மூணு வேர்ப்புங்கிறது ரெண்டு வேர்ப்பா ரெடியூஸ் ஆகும் கண்டிப்பா இது வி த்ரீ தான் அப்ப இந்த வி த்ரீ எடுத்து அப்படியே டெக்கரேட்டர் என்ன வரும் அப்புறம் இந்த தெம் இருக்கு இல்லையா இந்த தெம் அப்படிங்கறத என்ன மாத்திரணும் இதுல நீ கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இங்க தேன்னு வருதுனால ஹாவ் எழுதுற சப்போஸ் இங்க சிங்குலரா வந்திருந்தா யூ ஹாவ் டு யூஸ் ஹேவ் அது வந்து க்வெஸ்சன்ல இருக்காது நம்ம தான் அதை யோசிச்சிருக்கணும் இட் இந்த ஹேவ் எதுன்னு யூஸ் ஆகும் இட் தென் நேம் இந்த மாதிரி வரப்போல யூ ஆர் ரைட்டிங் ஹேஸ் சோ நவ் யூ ஆர் ரைட்டிங் ஹேவ் ஒன்லி சோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் தி ஆன்சர் சோ தே ஹேவ் டெக்கரேட்டட் த ரூம் சோ இத நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீன் வந்து நம்ம எடுத்துடணும் இங்க இருக்கிற பீரும் போயிடும் இங்க இருக்கிற பீரும் கேன்சல் ஆயிடும் இந்த பை அப்படிங்கறத எடுத்துடணும் அண்ட் யூ ரிவர்ஸ் அண்ட் ரைட்டிங் தேங்க்யூ